நூல் அறிமுகம். இலங்கையில் தமிழர் இறைமை. நூலாசிரியர் சந்திரசேகரன் பரமலிங்கம். குரல் பதிவு ஜெயசிங். இலங்கையின் பூர்வ குடிகளான இலங்கை தமிழர் தங்களின் தாயகத்திற்கான போராட்டங்களில் பெரும் பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் இலங்கையில் தமிழர் இறைமை என்றொரு அரசியல் வரலாற்று நூல் ஒன்று வெளிவந்துள்ளமை கூர்ந்து கவனிக்கத்தக்கதாகும். இலங்கை நெடுஞ்சேனி ஆயிலடியை பூர்வீகமாக கொண்ட பிரித்தானிய சட்டத்தரணியும் கலாநிதியுமான சந்திரசேகரன் பரமலிங்கம் அவர்களால் எழுதப்பட்டு வெளிவந்துள்ள மேற்படி நூல் வரலாற்று சிறப்புமிக்க ஓர் ஆவணமாகும். வவுனியா மண்ணின் மைந்தனான நூலாசிரியர் திரு பரமலிங்கம் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் சிறப்பு பட்டத்தை பெற்றவராவார். உள்நாட்டு யுத்தம் மற்றும் இனக்கலவரம் காரணமாக இங்கிலாந்து நாட்டிற்கு புலம்பெயர்ந்த அவர் அங்கே சட்டம் பயின்று தலை சிறந்த வழக்கறிஞராக பணிபுரிந்ததுடன் 2010 அளவில் கீழ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தையும் பெறலானார். அவர் தனது தாயகத்து தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அவசியத்தை சர்வதேச சட்டங்களுடன் தொடர்புபடுத்தி கலாநிதி பட்டத்துக்காக ஆய்வை மேற்கொண்டு நிறைவு செய்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அதன் அடிப்படையாக கொண்டு இந்நூலை அவர் எழுதியுள்ளார். இங்கிலாந்து நாட்டின் கீழ் பல்கலைக்கழக சர்வதேச சட்ட பேராசிரியரும் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுபான்மையினர் உரிமை ஆலோசகராக இருந்தவருமான திரு பட்ரிக் தோன்பெரி, அதே பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதி சூரிய சுபேதி, பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் மூர்த்தி ஆகியோர் சிறப்பான அணிந்துரைகளை வழங்கியுள்ளனர். இவர்கள் தம் அணிந்துரைகளில் இந்நூல் சர்வதேச சட்டத்தின் பலதரப்பட்ட எண்ண கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் ஆராய்ந்து இலங்கை தமிழ் மக்களது வரலாற்று ரீதியானதும் இன்றைய காலத்து அந்தஸ்தினையும் தீர்மானிப்பதில் வெற்றி கண்டுள்ளதாக பதிவிட்டுள்ளனர். சட்ட ஆட்சி மூலம் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அத்தியாவசியமானது என்ற சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தை ஆழமாக வலியுறுத்தும் நூலாசிரியர் தமிழர்களது இறைமை கோரிக்கையின் சட்ட பரிமாணங்களை சர்வதேச சட்ட முறைமையின் கீழ் அடையாளம் கண்டு அதற்கான சட்ட தீர்வுகளை மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளமை ஆழ்ந்து கவனிக்கத்தக்கதாகும். எந்தவிதமான ஐயத்திற்கும் இடமின்றி யதார்த்தமான ஆதாரங்களுடன் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்நூல் 11 அத்தியாயங்களை கொண்டதாகும். முதல் பகுதியில் 7 அத்தியாயங்களையும் இரண்டாம் பகுதியில் 4 அத்தியாயங்களையும் கொண்டிருக்கிறது. நூலின் முதல் பகுதியில் உள்நாட்டு மோதல்களுடனும் இறைமை கோரிக்கையுடனும் தொடர்புடைய சர்வதேச சட்ட கோட்பாடுகளான இறைமை, சுயநிர்ணய உரிமை, சர்வதேச மனித உரிமைகள், சர்வதேச சிறுபான்மையினர் உரிமைகள் என்ற விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளன. இலங்கை தமிழர்களது இறைமை கோரிக்கைகளுக்கு மேற்கண்ட சட்ட கோட்பாடுகள் எவ்வாறு ஏற்புடையதாகின்றன என்பதை சர்வதேச சட்ட கண்ணோட்டத்துடன் சட்டவாதங்களை நூலாசிரியர் முன்வைக்கிறார். மேலும் இன்றைய சர்வதேச சட்ட முறைமையில் இக்கோட்பாடுகளான சர்வதேச சட்ட அந்தஸ்தினை நூலாசிரியர் அடையாளம் காட்ட தவறவில்லை. இந்நூலின் முதல் அத்தியாயத்தில் நூலாசிரியர் இலங்கையில் தமிழர்களின் வரலாற்று போக்கை தெளிவாக விவரிக்கிறார். ஏனைய 6 அத்தியாயங்களில் சர்வதேச சட்டத்தில் இறைமை கோட்பாடு, சர்வதேச சட்டத்தில் சுயநிர்ணய உரிமை, சர்வதேச சட்டத்தில் பிரிந்து செல்லும் உரிமை, சர்வதேச சட்டத்தில் இறைமையும் மனித உரிமையும், சர்வதேச சட்டத்தில் சிறுபான்மையினர் உரிமை, கொசோவா, குபெக் மக்களின் இறைமை கோரிக்கை என பல்வேறு சர்வதேச நிகழ்வுகளையும் சட்ட நுணுக்கங்களையும் மிக தெளிவாக கூறி இலங்கை தமிழ் தேசிய இனத்தின் நியாயமான மனித உரிமை கோரிக்கைகளை நிலைநிறுத்த முயல்வதை காணலாம். மேலும் ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்டதன் பின் இறைமை, சுயநிர்ணய உரிமை, சிறுபான்மை உரிமை என்பன எவ்வாறு நவீன காலத்திற்கு ஏற்ப புதிய பரிணாம வளர்ச்சி கண்டுள்ளன என்பதனையும் சமூக நீதியினையும் சுதந்திரத்தையும் அடைந்து கொள்வதற்கு அவை எவ்வாறு வழிகாட்டுகின்றன என்பதனையும் முதலாம் பகுதியில் முதல் 7 அத்தியாயங்களில் தெளிவாக நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்டதன் பின் தேசிய இனங்கள், சிறுபான்மையோர் சர்வதேச நிறுவனங்கள் போன்ற அமைப்புகள் எவ்வாறு சட்டத்தின் விடயப்பொருளாக அங்கீகரிக்கப்பட்டன என்ற வளர்ச்சிப்படி நிலைகள் தெளிவாக இந்நூலில் அவதானிக்கப்பட்டுள்ளன. முதல் பாகத்தில் இலங்கை தமிழ் தேசிய இனத்தின் இறைமை கோரிக்கையினை ஒத்த இரு கோரிக்கைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவற்றின் சட்ட
பரிணாமங்கள் அவதானிக்கப்படுகின்றன. முதலாவதாக, கனடிய குபெக் மாநிலத்தின் இறைமை கோரிக்கை தொடர்பாக கனடிய உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையையும் அபிப்பிராயத்தையும் கோரிய போது அந்நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கப்பட்ட சட்ட வாதங்களையும் நீதிமன்றம் சுயநிர்ணய உரிமை தொடர்பாக வழங்கிய தீர்ப்பையும் இரத்தின சுருக்கமாக நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இதனை குறிப்பிடுவதன் மூலம் நூலாசிரியர் சிறுபான்மை மக்கள் சட்டபூர்வமான உரிமைகளை பெற உறுத்துடையவர்கள் என்ற கருத்திற்கு வலு சேர்ப்பதாய் காணலாம். மேலும் இரண்டாவது பகுதியில் கொசோவா பிராந்தியத்து இறைமை கோரிக்கை எவ்வாறு இரத்த கலரி நிறைந்த மோதல்களாக மாற்றம் அடைந்தது என்பதை குறிப்பிடுகிறார். பின்பு அங்கு நேட்டோ அமைப்பின் இராணுவ தலையீட்டையும் அங்கு பாதுகாப்பு சபை உருவாக்கிய ஐநாவின் இடைக்கால நிர்வாக முறைமை பற்றியும் நன்கு விவரமாக நூலாசிரியர் ஆராய்கிறார். இலங்கை தமிழ் மக்களது இறைமை கோரிக்கையானது சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்படுமேயானால் அங்கு கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய சட்ட கோட்பாடுகளையும் சர்வதேச சட்ட ஆவணங்களையும் சர்வதேச நீதித்துறையின் முன்னைய தீர்ப்புகளையும் மிக விவரமாக 7 அத்தியாயங்களிலும் நூலாசிரியர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழர்களின் இறைமை கோரிக்கையின் நியாயத்தையும் உறுதித்தன்மையையும் மிக வலுவான ஆதாரங்களுடன் நூலாசிரியர் எடுத்துரைப்பது இந்நூலின் சிறப்பு அம்சமாகும். இதன் வாயிலாக இலங்கையில் தமிழர்களின் இறைமை கோரிக்கையானது சர்வதேச நாடுகளின் கவனத்திற்கு உட்படுத்தப்பட்டு சர்வதேச சட்டங்களின் வாயிலாக தீர்வை நோக்கி நகர்த்தியிருக்க வேண்டும் எனவும் அதற்கான முன்முயற்சிகளை சர்வதேச சமூகம் மேற்கொண்டிருக்க வேண்டும் எனவும் பல வாதங்கள் நூலில் மிக அழுத்தமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இதற்கான முன்முயற்சிகளை தமிழ் சமூகம் சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் மேற்கொள்ளவில்லை என்பது நூலாசிரியரின் ஆதங்கமாகும். 4 அத்தியாயங்களை கொண்ட இறுதியான 2 பகுதியின் ஆரம்பத்தில் இலங்கை தீவின் வரலாற்று பின்னணிகள் இடம்பெற்றுள்ளன. அதில் இலங்கை தமிழர்களின் வரலாறு, அவர்களின் புராதன அரசுகளால் யாழ்ப்பாண ராஜ்யம், வன்னி ராஜ்யம் என்பன எவ்வாறு வலிமை வாய்ந்த பொற்கால ஆட்சியாக இருந்தன என்பதனை நூலாசிரியர் காரணிகளோடு நிலைநிறுத்துகிறார். அதாவது, இலங்கையின் இன்றைய இன மோதல்களுக்கான காரணிகளை கண்டறிவதற்கு வரலாற்றையும் ஆய்வது அவசியம் என்ற கோணத்தில் இலங்கை வரலாற்றையும் ஆய்வுக்கு உட்படுத்துவதை காணலாம். யாழ்ப்பாணம், பன்னி என்ற இருபெரும் தமிழ் அரசுகளை முறையே போர்த்துகேயரும் ஆங்கிலேயரும் தங்களின் நவீன ஆயுத பலத்தால் கைப்பற்றி அப்பிரதேசங்களை இலங்கையின் தென் பிரதேசங்களுடன் இணைத்தமை எவ்வாறு அன்றைய காலகட்டத்தில் சாத்தியமாயிற்று என்பதை நூலாசிரியர் கவலையுடன் கூறுகிறார். மேலும் குடியேற்றவாத ஆட்சியாளர்களுக்கு இது வர்த்தக ரீதியாக பெரும் லாப நோக்குடையது என்பதால் இது மரபுவழி சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என்று கூறுவதுடன் தமிழர் பகுதிகளை சிதைத்து தென் இலங்கையுடன் இணைத்தமை வரலாற்று தவறு என குடியேற்றவாத ஆட்சியாளர்களை கடுமையாக சாடுவதையும் காணலாம். இலங்கை தமிழர்களின் மரபுவழி நிலம், அவர்களின் அடிப்படை உரிமை, இறைமை என்பன பற்றியே பெருமளவிற்கு இந்நூல் விவரிக்கிறது. இந்நிலையில் இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்களின் உரிமை வரலாறு பற்றி ஆழமான ஆய்வு மேற்கொள்ளப்படாத போதும் அம்மக்களின் வாக்குரிமை பறிப்பை நூலாசிரியர் கடுமையாக கண்டிக்கிறார். இலங்கை அரசியலிலும் பாராளுமன்றத்திலும் தமிழர்களின் வலிமையை குறைக்கவும் அப்போது மலையகத்தில் வளர்ந்து வந்த இடதுசாரி இயக்கங்களின் செல்வாக்கை குறைக்கவும் 1948 சிங்கள வலதுசாரிகளால் இலங்கை பிரஜா உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதனை கடுமையாக விமர்சிக்கும் நூலாசிரியர் 7 வீத மலையக தமிழர் வாக்குரிமை இழந்த கொடுமையை இலங்கை ஜனநாயக வரலாற்றில் கரைபடைந்த பக்கங்களாக காட்டுகிறார். இலங்கை 1948 சுதந்திரம் பெற்றது. முதல் இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு சட்டங்கள் குறிப்பாக 1972 மற்றும் 1978 ஆண்டுகளில் இலங்கை பாராளுமன்றம் நிறைவேற்றிய அரசியல் அமைப்பு சார்ந்த சட்டங்கள் தமிழர்களது சட்ட உரிமைகளை எந்த வகையிலும் அங்கீகரிக்கவில்லை என்ற கருத்தை நூலாசிரியர் பல்வேறு கட்டங்களில் வலியுறுத்துகிறார். இந்நூலானது சர்வதேச சட்டம் அங்கீகரித்துள்ள சட்ட ரீதியான உரிமைகளை இலங்கை தமிழர் எவ்வாறு அடைந்து கொள்ளலாம் என்ற சட்ட ரீதியான அணுகுமுறையை பல்வேறு சர்வதேச சட்டங்களின் துணையுடன் வழிகாட்டுவதாக இருக்கிறது. தமிழர்களது யாழ்ப்பாண ராஜ்யத்தையும் வன்னி ராஜ்யத்தையும் சர்வதேச சட்ட ஆய்வுக்கு உட்படுத்தியது மிக முக்கியமான ஆய்வு நூல் இலங்கையில் தமிழர் இறைமை என்று குறிப்பிடலாம்.
இலங்கையில் தமிழர்கள் பற்றி பல்வேறு நூல்கள் காலத்திற்கு காலம் வெளிவந்துள்ளன. எனினும் இலங்கையில் தமிழர் இறைமை என்ற இந்நூல் மட்டுமே வரலாற்று ஆதாரங்களையும் சர்வதேச சட்ட ஆதாரங்களையும் மிக ஆழமாகவும் துல்லியமாகவும் ஆராய்கிறது. அத்துடன் இலங்கை தமிழர் தங்களின் இறைமையை மீண்டும் பெறவும் அதனை நிலைநிறுத்திக் கொள்ளவும் உரித்தானவர்கள் என்பதனை பல்வேறு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உறுதிப்படுத்துகிறது. இலங்கை தமிழர்களது வரலாற்றை மட்டுமின்றி உலக அளவில் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவை சர்வதேச சட்ட ஆதாரங்களுடன் இந்நூல் நிலைநிறுத்துகிறது. அதனால் தேசியம் பேசும் அரசியல் தலைவர்கள் தொடங்கி ஆய்வு பணி மேற்கொள்ளும் மாணவர்கள் வரைக்கான மிகச்சிறந்த கையேடாகவும் இந்நூல் திகழ்கிறது. எனவே இந்நூலின் வாயிலாக கலாநிதி பரமலிங்கம் அவர்கள் அவர் சார்ந்த இலங்கை தமிழ் மகும் சமூகத்திற்கு மிக பெரும் சேவையொன்றை செய்துள்ளதாகவே கருத வேண்டும். இந்நூல் ஒரு சமூகத்தின் வெறும் கதை அல்ல, இது ஒரு நிஜ வரலாறு. இந்நூல் இந்திய சமூகத்திற்கும் பிற்கால சந்ததியினருக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான நூல்களின் ஆவணங்களின் தகவல்களையும் புள்ளிவிவரங்களையும் திரட்டி இந்நூலை முழுமைப்படுத்தியுள்ளார். கலாநிதி பரமலிங்கம் அவர்கள் இந்நூல் வாயிலாக தன்னை சர்வதேச சமூகத்தின் ஓர் சட்டத்தரணியாக, இலங்கை தமிழர்களின் உரிமைக்காக சர்வதேச சமூகத்தின் முன் சர்வதேச சட்டங்களை எடுத்துரைத்து மிக திறம்பட வாதாடியுள்ளார் என்பதனை இந்நூலை படிக்கும் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். சிறுபான்மை மக்களின் பிரச்சினைகள் எவ்வாறு அணுகப்பட வேண்டும் என்பதற்கு இந்நூல் மிகச் சிறந்த வழிகாட்டியாகும். இந்நூல் வாயிலாக வன்னி ராஜ்யத்தின் மைந்தனான கலாநிதி பரமலிங்கம் தம் மக்களை உலக அரங்கில் பெருமைப்படுத்தியுள்ளார். எனவே மனித உரிமை ஆர்வலர்கள், அரசியல் தலைவர்கள், ஆய்வாளர்கள், விமர்சகர்கள், மாணவர்கள் என அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய மிகச்சிறந்த நூலாக இலங்கையில் தமிழர் இறைமை நூல் அமைகிறது என குறிப்பிடலாம்.